Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம செம ஜாலியா ஸ்பென் பண்ண போறோம். Because இந்த வீடியோ எதை பத்தினா விழுப்புரம்ல ஒரு பார்க் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த பார்க்கை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இதுதாங்க எக்ஸாக்ட்டா என்ட்ரன்ஸ். இந்த பார்க் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கனா உங்களுக்கு பழைய பஸ்டாண்ட் பக்கத்துல வந்து அமைஞ்சிருக்கு. பார்க்குள்ளே போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மாஸ்க் வந்து கேட்குறாங்க. சப்போஸ் உள்ளே போய் உங்ககிட்ட மாஸ்க் இல்லாமல் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா 200 ரூபீஸ் ஃபைன் வந்து போடுறாங்க. கண்டிப்பாக மாஸ்க் வந்து போட்டுட்டு போங்க. ஸோ பார்க்குள்ளே என்ட்ர ஆன உடனே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கேருந்து தான் அவங்க வந்து மைக்கில் மாஸ்க் போடுங்க அந்த மாதிரிலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன புல்வெளி மாதிரிலாம் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே என்ட்ரன்ஸோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச விநாயகரப்பா வந்து இருக்கிறாரு. ஜஸ்ட் பார்க்கோட ஓவரால் வியூ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸோட லெஃப்ட் சைடில் வந்து நடக்க ஆரம்பித்தாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த புல்வெளிலாம். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன படிக்கட் மாதிரி போகுது. அந்த கீழே இருக்கிற அந்த மணலுக்கு போய் கனெக்ட் ஆகுது அந்த படிக்கட்டு. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம இந்த பக்கம் தான் நடந்து வந்திருக்கோம். ஸோ அந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் நடந்து வரும்போதே ஆவின் பாலகம் இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வந்து விற்கிறாங்க. பாதாம் பால், காஃபி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து இருக்குது. குலாப் ஜாமுன், நான் வந்து அதோடய மெனுவே வந்து இதில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஈஸி இல்ல. அம்மா பார்த்துறியா? ஹாய் கட்ட அப்பாக்கு. ஆடு, நீ ஆடு. ஜாலியா இருந்துச்சா? எல்லாரும் ஜாலியா இருக்கியா? நீ விளையாடியா? நீ என்ன விளையாடுனா? அது என்ன இது? ஒரு ஸோ சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே என்ஜாய்மெண்ட் தான். இந்த கொரோனா பீரியடில் மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது அப்படியே பராமரிச்சாங்க அப்படின்னா இந்த இடம் பார்க்கறது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ நான் மாஸ்க் போடாமல் பேசிகிட்டு இருக்கேன். சுற்றி எல்லாம் நிறைய மாஸ்க் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் மாஸ்க் போடாமல் உள்ளே வந்தீங்க அப்படின்னா 200 ரூபா ஃபைன் போடுறாங்க.
பொறுமையா வர சொல்லு. பிளேயிங் ஏரியா பக்கத்துலேயே வந்து லேடிஸ் ஜென்ஸோட ரெஸ்ட் ரூம் வந்து இருந்துச்சு. ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பசங்க விளையாடுறத பார்த்தோம் இந்த பக்கமாக. ஸோ அப்படியே முடிச்சுட்டு வந்துங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜிம்முக்கு முடிவு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறது இல்லை, ஒர்க் அவுட் பண்ணுறது, ஜிம்மில் என்ன பண்ணீங்களோ அது எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அடல்ட் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறது ஏற்ற பேசாத இருக்கும் நினைக்கிறேன். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம், வாங்க போகலாம். காட்டு என்ன காட்டு பேசுகிறேன். விழுப்புரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் கிடையாது. சொல்ல போனால் ரொம்பவே சின்ன ஊர் தான் ஆக்சுவலாக. இன்னும் சின்ன ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்பாட், அதாவது பழைய பஸ்ஸே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பக் போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் சொல்ல போனால். நான் இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சி இவ்வளோ பெருசாக அமைச்சு அது போக மக்கள் வராங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்தளவுக்கு கேப் இருக்குது. ஸோ ரொம்பவே நெருக்கிட்டு உட்காராமல் அவ்வளோ கேப்போட ஸ்பேஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ சொல்ல போனால் தோறமாக இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் உள்ளே இருப்போம் கண்டிப்பாக. ஆனால் 5 பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப டஞ்ச மாதிரி அணிஞ்ச மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விழுப்புரத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த பார்க் பார்த்துட்டு போங்க. விழுப்புரத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க டெய்லி வரலாம். அந்தளவுக்கு இந்த பார்க் ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு விதமான அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம உள்ளே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இந்த பார்க் ஃப்ரீயாக இருக்குது. அந்த ஏரியா முடிச்சுட்டு நம்ம அடுத்த சைடு வந்து என்ட்ரன்ஸோட ஆப்போசிட் சைடு வந்து நடந்து வந்துட்டுருக்கோம் இப்போ. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸு, அப்படியே அந்த பக்கம் நீங்கள் நடந்து வந்து இதோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கான அந்த இடம்லாம் இருக்கும். சர்க்கா மரம் அந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே இருக்கும். அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்த பக்கம் இருக்கும். பார்த்தீங்க இப்போ நம்ம பார்க் சுற்றி பார்த்தாச்சு ஆக்சுவலாக. இன்னும் உள்ள மட்டும் தான் போகாமல் இருக்கும். இப்போ அடுத்து உள்ள போய் பார்த்துடலாம். உள்ள பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, போய் பார்க்கலாம் வாங்க. சொல்லு, இங்க பாரு, அம்மாட்ட சொல்ல, இங்க பாரு, என்ன புடி பாக்கலாம் சொல்லு. அதுக்கேண்டா அப்படி நிக்கிற, ஒழுங்கா நில்றா.
ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு நில்லு. போய் அப்பாவை பிடி, 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 பிடி. நாங்க எல்லாரும் வந்து இப்ப வந்து மணல்ல தான் உட்காந்துருக்கோம். மணல்ல உட்காரும் போது அந்த பீச் மணல்ல உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இங்கெல்லாம் குழந்தைங்க வந்து மணல்ல விளையாடாதன்னு சொல்லவே மாட்டோம், ஏன்னா நாமளே வந்து மணல்ல வந்து ஜாலியா விளையாடுவோம். நீங்க மணல்ல உட்காந்து கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் உட்காந்துருக்காங்க, பட் ஆனா யாரும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. ஸோ நீங்க வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாண்டு போகலாம். இங்கே வர பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து மறந்து போயிட்டு அவங்க கிட்ஸ் ஆகிறாங்க சேர்ந்து, அவங்க கூட சேர்ந்து. ஸோ அவங்க என்ன தான் டென்ஷன் இருந்தாலுமே அதை மறந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸே இருக்காது பார்க்குறதுக்காக. நாங்களே நிறையா அப்படி வந்து வந்து பார்ப்போம், கிங்ஸ்க்கு போவோம், திரும்ப பஸ் ஸ்டாண்டு போவோம், அப்புறம்னா சேனல்ஸ் போயிட்டு வருவோம். விழுப்புரத்தில் வேறு இடமே இருக்காது. ஆல்ரெடி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பார்க் இருந்துச்சு விழுப்புரத்தில், அது அந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணலை, ரொம்ப சின்னதாக வர இருக்குமா, அதனால் யாருமே போக மாட்டாங்க. பட் இந்த பார்க் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டம் கட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. பார்க் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 6 to 10, அது ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா 4 to 8. ஸோ இதுதான் வந்து பார்க் டைமிங்கு. இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த பார்க்கோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்னல்லேருந்து வந்திங்க அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அந்த பார்க் அமைச்சிருக்குது. பழைய பஸ் வந்தீங்களே போதும், உங்களுக்கு ரொம்பவே கிட்ட இந்த பார்க்கு. சொல்லப்போனால் அப்படியே பக்கத்தில் பார்க்கு தாங்க. இந்த பார்க் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல 1 மாதமே ஆகிடுச்சு, பட் அங்கே இப்போ ஆரம்பிச்சிச்சு. சஞ்சு கால காணும், ஐயோ சஞ்சு, ஐயோ சஞ்சு கால காணுமே. கால எங்கடா காட்டுற, கால எங்க காட்டுற அப்பாக்கு. ஏடிதான்டா மண்ணு நோண்டி மண்ணு நோண்டி அம்மா அவங்க எடு அப்பா கால் எடு, கண்டுபிடிச்சிட்டோ. வேற வேற லெவல்ரா, என்ன ஸ்பீடு அப்பா. எட்ரா 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 அப்பா கால் எட்ரா 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 காட்டுறா அப்பா கால காட்டுறான். ஏன் கால இல்ல தெரியுதான்னு தெரியல. நாகராஜன் அட பாவி லவ்ஸ் சங்கீதா. சஞ்சு சாமி கும்பிடுப்பா.